வணக்கம் செல்லகுமார் பேசுறேன் இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை ஆதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் 2021 அக்டோபர் 14 வியாழக்கிழமை இனிய ஆயுத பூஜை திருநாள் வாழ்த்துக்களுடன் பணிவான வணக்கங்களுடன் இன்றைய வானிலை அறிக்கை நேற்று வடமாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டத்தின் வடக்கு பகுதியிலும் கிழக்கு கடலோரமும் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி வேட்டைக்காரன் இருப்பு வரைக்கும் நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டத்தின் வடக்கு எல்லை ஓரம் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஒதுக்கி ஒதுக்கி சென்னையிலையும் திருவள்ளூர்லேயும் ஒதுக்கி ஒதுக்கி ஆனால் பெய்த இடத்தில் கனமழையாக மாதவரம் இல்லை அடுத்தபடியாக இல்லை என்று தூரல் நினைக்கும் மழை ஒரு சில பேருக்கு திருப்தி இல்லை அடுத்தபடியாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் அங்காங்கே சேலம் நாமக்கல் அங்காங்கே திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி அங்காங்கே இப்படி நேற்று மழை பொழிவு நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை பெய்கிறது அதேபோல கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது தேனி மாவட்டத்திலும் இந்த மழை அப்படியே அதற்கு அருகே இருக்கக்கூடிய மாவட்டத்திலும் சாரல் மழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது மழை பொழிவு வரும் நாட்களில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் முழுமையாக கேட்கவும் வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்கவும் இறுதி வரை கேட்கவும் உங்களுக்கு நேரமில்லாமல் கேட்க நேரமில்லாமல் அல்லது நகர்த்தி நகர்த்தி கேட்டு தவறுதலான புரிதலுடன் தவறான முடிவெடுத்துவிட்டு என் மீது குற்றம் சொல்லாதீர் முழுமையாக கேட்டு புரிந்து அதாவது வேறு கவனம் வேறு எங்கும் செலுத்தாமல் இதில் மட்டுமே கவனம் செலுத்தி கூர்ந்து கேட்டு அர்த்தம் விளங்கி விலக வேண்டும் அதேபோல் கைபேசி அழைப்பிற்கு என்னை அழைக்கும் பொழுது நீங்கள் தேவையில்லாமல் அழைக்கிறீர்கள் என்று தெரிந்தால் நான் உங்கள் எண்ணை நிச்சயமாக பிளாக் செய்து விடுவேன் உதவி செய்யாமல் உபத்திரம் செய்து கொண்டிருப்பவர்கள் அறிந்திருக்கிறேன் அவர்களை நிச்சயமாக பிளாக் செய்து விடுவேன் நிச்சயமாக வேறு தொந்தரவு செஞ்சால் வேறு ஒன்றுமே இல்லை அதே போல் 15, 16, 17 தேதிகளில் மழை இருக்கிறது என்று பரவலாக இருக்கிறது என்று உறுதிபட தெரிவித்து வருகிறேன் எல்லா பகுதிக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இதுவரை பெய்யாத மாவட்டங்களுக்கும் இதுவரை தமிழகத்தில் 90% மேல் மழை பொழிவு கூடுதல் பொழிந்திருக்கிறது தென் மாவட்டங்களில் அதாவது விருதுநகர் மாவட்டத்திற்கும் இன்னும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் தான் சராசரிக்கு குறைவாக தற்போது அக்டோபரில் வரக்கூடிய இந்த கடந்திருக்கக்கூடிய 13 நாட்கள் பொழிந்திருக்கிறது அந்த தூத்துக்குடிக்கும் அந்த விருதுநகருக்கும் கூட மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது ராமநாதபுரம் தெற்கு பகுதிக்கும் கொடுக்க இருக்கிறது ஆகையினால் 17ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் பொறுமை காக்கணும் 15ஆம் தேதி இன்றைக்கும் மழை பொழி இருக்கிறது நாளையும் மழை இருக்கிறது பரவலாக 16ஆம் தேதி பகலிரவு மழை இருக்கிறது 17ஆம் தேதி அதிகாலை காலை மழை இருக்கிறது ஆகையினால் 17ஆம் தேதி அதிகாலை காலை வரைக்கும் 17ஆம் தேதி முற்பகல் வரைக்கும் பொறுமை காக்கணும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் என்ன ஒதுக்குகிறதே நமக்கும் இப்பொழுதும் ஒதுக்குகிறதே என்று விரக்தி வேண்டாம் இது தென்மேற்கு பருவமழை காலம் வடகிழக்கு பருவமழை இன்னும் தொடங்கவில்லை தினசரி பெய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அது நடக்காது தயவு செய்து இயற்கையை புரிந்து கொள்ளுங்கள் இது நம்முடைய பருவமழை அல்ல இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கான பருவமழை நமக்கு பெய்திருக்கூடிய மழையே கூடுதல் மழைதான் பெய்திருக்கக்கூடிய குறைவான மழை மாவட்டங்களுக்கும் இன்னும் மழை கிடைக்க இருக்கிறது ஆகையினால் நிச்சயமாக பொறுமையாக இருந்தால்தான் கிடைக்கும் தயவுசெய்து என்னை உபத்திரம் செய்யாதீர் உபத்திரம் செய்தவரை அடையாளப்படுத்தி அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறேன் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் வானிலை அறிக்கையை பார்ப்போம் 2021 அக்டோபர் 14ஆம் தேதி இன்றைய மழை பொழிவை பார்ப்போம் இன்றைய மழை பொழிவு வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உண்டு கண்டிப்பாக உண்டு என்ன சார் மறுபடியும் தென் மாவட்டங்களுக்கு ஒதுக்குறீங்கன்னு உடனே கேட்கக்கூடாது நாளை சொல்லிட்டேன் 17ஆம் தேதி 16ஆம் தேதி 15ஆம் தேதி 15, 16, 17 பரவலான மழை இருக்கிறது பொறுமை இன்றைய மழை பொழிவை பார்ப்போம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் கோயம்புத்தூர் திருப்பூருக்கு இன்றைக்கு இல்லைன்னா கூட கோயம்புத்தூர் வடக்குக்கு திருப்பூர் வடக்குக்கு இன்றைக்கு உண்டு நாளை இந்த பகுதிகளுக்கெல்லாம் உண்டு இந்த காற்று பகுதிகளுக்கெல்லாம் மீண்டும் பாருங்க கரூர் மாவட்ட வடக்கு பகுதி திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு பகுதி புதுக்கோட்டை இல்லைன்னா கூட நாளைக்கு உண்டு தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் இன்றைக்கு உண்டு அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை வரைக்கும் இன்றைக்கு மாலை இரவு மழை உண்டு
நேற்று ஒதுங்கி இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு கனமழையாக பொழியும். டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தேவையில்லை தான். திருவாரூர் மாவட்டத்தில் 234% கூடுதல், அதாவது மழை பொழிவு, பெய்ய வேண்டிய மழையெல்லாம் 3.5 மடங்கு கூடுதலாக பொழிந்திருக்கிறது கடந்த 13 நாட்களில். ஆகவே மழை பொழிவு பிற மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. நாளை 15ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே அறிவித்தது தான், அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு கேரள கடலோரத்தை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி கேரள கரை ஏறி களைந்து சாதாரண ஒரு களைந்த காற்றாக, நீராவி எடுத்து செல்லும் காற்றாக தமிழகம் ஊடாக பயணித்து வங்கக்கடலை அடைந்து ஆந்திர பகுதியை கடக்க வரக்கூடிய தென்சீனக்கடல் மற்றும் வடக்கு அந்தமான் நிக்கோபார் தீவு காற்று சுழற்சி தாழ்வு பகுதியோடு இணைந்து ஆந்திர பகுதியை கடக்க வரக்கூடிய நிகழ்வோடு இணைந்து வட இந்தியா நோக்கி பயணிக்க இருக்கிறது. இதன் காரணமாக நாளை 15ஆம் தேதி தமிழகம் எங்கும் பரவலான மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர் மாவட்டம் மேற்கு ஓரம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு மேற்கு மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி, பொள்ளாச்சி மேற்கு பகுதி, அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்திலாம் கன மிக கனமழை இருக்கும். 15, 16, 17 தேதிகளில் அந்த மழை ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் உள்பகுதிகள் வரைக்கும், கரூர் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும், அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பழனி மற்றும் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வரை தாண்டி திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் மழை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. அதேபோல் இந்த நிகழ்வு உள்ளே நகரும் பொழுது 16ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திற்கும், திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால் மற்றும் திருச்சி வடக்கு பகுதி, இந்த பகுதிக்கும் வரக்கூடிய 16ஆம் தேதி மழையை கொடுக்கும். 16ஆம் தேதி அதே நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை கொடுக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பிருக்கிறது. 15 பிற்பகல், 16 நாள் முழுவதும், பகல் இரவு, 17 முற்பகல். ஆகவே தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த இடத்தில் மழை பெய்யாமல் இருந்தாலும் நாளை 15ஆம் தேதி பிற்பகல், அதாவது மாலை இரவு, நாளை 15ஆம் தேதி மாலை இரவு, 15ஆம் தேதி மாலை இரவுக்கு அடுத்தபடியாக நள்ளிரவு, 16ஆம் தேதி அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, 16ஆம் தேதி எந்த நேரமும் மழை இருக்கும். எல்லா மாவட்டத்துக்குமே உண்டு. கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும், தென் மாவட்டத்து பேர் என்ன சொல்லலைன்னா வருத்தப்படுவீங்க, அதையும் சொல்லிடுறேன். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கும், திருச்சி மாவட்டத்திற்கு பகுதிக்கும், திண்டுக்கல் மாவட்ட ஒட்டுமொத்த பகுதிக்கும் எங்குமே வரக்கூடிய 15ஆம் தேதி மாலை இரவு, 16ஆம் தேதி பகல் இரவு, 17ஆம் தேதி காலை அதிகாலை நேரங்களில் நல்ல மழை காத்திருக்கிறது. 17ஆம் தேதி இரவுக்கு மழை வாய்ப்பு குறைவு. தமிழகம் எங்குமே 16ஆம் தேதியை மையமாக வைத்து முன் அரை நாள் பின் அரை நாள் கண்டிப்பாக மழை இருக்கிறது. 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20, 21 ஆகிய 4 நாட்களும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை தெரிகிறது. தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே அந்த நல்ல மழை இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் சற்று கனமழை முதல் கனமழை வரை தெரிகிறது மாலை இரவு நேரங்களில். 21ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும். எல்லாத்தையும் கேட்டுட்டு சார், வடகிழக்கு பருவமழை எப்போ சார் தொடங்கும்? எல்லா அறிக்கையிலையும் என்றைக்கு நம்ம மே மாதம் அறிக்கை தொடங்கணுமோ அன்றிலிருந்து வடகிழக்கு பருவமழை எப்போ தொடங்கும்னு சொல்லி எல்லா அறிக்கையிலையுமே சொல்லாத நாள் கிடையாது. எல்லா அறிக்கையும் தினம் கேட்குறாங்களாம், அப்புறம் வடகிழக்கு பருவமழை எப்போ சார் தொடங்கும்? தொலைபேசி அழைப்புகள் நூற்றுக்கணக்கானவை வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இன்னும் எல்லாத்தையும் கேட்டு சார் இன்றைக்கி மழை இல்லைல்ல சார், இப்படி கேள்விகள். இன்றைக்கி மழை இல்லை இல்லை இருக்குன்னு சொல்லியிருக்கோம், அப்புறம் எல்லாத்தையும் கேட்டேன் சார் இன்றைக்கி இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆகவே என்ன செய்கிறதுனே தெரியல. அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்கள் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும். அக்டோபர் 22ஆம் தேதி தெற்கு காற்று, தென்கிழக்கு காற்று. அக்டோபர் 23 கிழக்கு காற்று. அக்டோபர் 24 வடகிழக்கு காற்று. அக்டோபர் 25 வடகிழக்கு பருவமழை. அக்டோபர் 26, 27, 28, 29, 30, 31 தேதிகளில் 2 நிகழ்வுகள். ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வுநிலை காற்று சுழற்சி தமிழகத்திற்கு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கியவுடன், வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 25 தொடங்கியவுடன்
தமிழகம் கேரளா தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் புதுச்சேரி மாகே காரைக்கால் ஏனம் பகுதிக்கும் நல்ல மழையை கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய அக்டோபர் 25, 26, 27 அதே மழையை கொடுத்து கொண்டிருக்கும் அதே நாளில் வங்கக்கடலில் அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அந்த சுமத்ரா தீவை ஒட்டிய அதாவது இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல் இணையும் தெற்கு மத்திய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகி தீவிரமடைந்து புயலாக உருவெடுத்து தீபாவளி அல்லது தீபாவளி நாளில் ஆந்திர பிரதேச மாநிலம் தெற்கு பகுதி நெல்லூர் ஒங்கோல் இடைப்பட்ட பகுதியில் ஏதேனும் ஒரு இடத்துல கரையை கடக்கும். இந்த நிகழ்வு தமிழகம் நெருங்கியே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால் அக்டோபர் மாத இறுதி நாட்கள் தமிழகத்தில் கனமழை இருக்கிறது. இது நவம்பர் மாதம் முதல் 3 நாட்களில் தமிழகத்தை விட்டு விலகி ஆந்திர பகுதிக்கு சென்றாலும் ஆந்திர பகுதிக்கும் வட தமிழகத்திற்கும் தொலைவு அல்ல, மிக குறைவான தொலைவு தான் என்பதனால் வட மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் அந்த நேரத்தில் மழைப்பொழிவு இருக்கும். தீபாவளிக்கு முந்தைய நாள் அல்லது தீபாவளி நாளில் ஆந்திர பிரதேசத்தில் கரை கடக்கூடிய அந்த நிகழ்வு காரணமாக வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு மழை இருக்கும், அளவான மழை இருக்கும், ஆனால் பாதிக்கும் மழை எதுவும் இருக்காது, இடையூறு தரும் மழையாக இருக்கும் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு. ஆனால் தீபாவளி நாளில் ஆந்திர பிரதேசத்தில் புயல் கரையை கடக்கும். தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு தூறல் சாரல் மேகமூட்டம் என்றபடி இருக்கும், ஆனால் பாதிக்கும் மழை எதுவும் இல்லை. பாதிக்கும் மழை என்பது பாதிக்கும் மழை என்று சொல்வதை விட நேரடியாக வந்து தமிழகம் நுழைவதும் நேரடியாக வந்து நேரடி மழை பொழிவை கொடுப்பதும் எல்லாமே நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் முதல் 15 தேதிகளில் தான் இருக்கிறது. ஆகவே நவம்பர் டிசம்பரில் மிகச்சிறந்த மழைகள் நேரடி நிகழ்வுகள் தமிழகம் நுழையும் நிகழ்வுகள் அதாவது மழை தரும் நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன. ஆகவே ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் தான் இருக்கும். இப்பொழுது வரைக்கும் 2 மாவட்டங்கள் மட்டும்தான் இப்போ குறைவாக இருக்குது, அது தென் மாவட்டங்கள். அந்த மாவட்டத்திற்கும் கூட்டி ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மிகுதி என்ற அளவில் வந்து பல மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிக அதிகம் என்ற அளவில் மழைப்பொழிவு பதிவாகும். மழைப்பொழிவு பொங்கல் வரை இருக்கிறது. வானிலைக்குடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள், மழைநீரை சேகரியுங்கள். அதேபோல் கண்டிப்பாக முழுமையாக வானிலை அறிக்கையை கேளுங்கள். பிறருக்கு வானிலை அறிக்கையை நீங்கள் சொல்லாதீர், சொன்னால் தினசரி சொல்ல வேண்டும், அவர் தினசரி வந்து உங்களை கேட்க வேண்டும். சொல்லும் பொழுது வார்த்தை மாறாமல் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். இவையெல்லாம் மாறும் பொழுது அவப்பெயர் எனக்கு ஏற்படும். ஆகையின் காரணமாக தயவுசெய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் வானிலை அறிக்கையை அவர்களுக்கு சொல்லாதீர். அப்டேட் அவர்களாக அறிய பழக்கப்படுத்துங்கள். வானிலை மாற்றத்தை அவர் எங்கிருந்தாலும் அறிய வேண்டும், உங்களை தேடி அறிய முடியாது. அதேபோல் ஃபார்வேர்டு செய்தால் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் ஃபார்வேர்டு செய்யுங்கள். மழை பொழிவை ஃபார்வேர்டு செய்துவிட்டு இல்லை என்று மாறும் பொழுது ஃபார்வேர்டு செய்யாவிட்டாலும் அவர்கள் அவப்பெயர் ஏற்படும். ஆகவே மாறுதல் உள்ளதை எல்லாமே அப்டேட் மிக அவசியம். அப்டேட்டுடன் இணைந்திருந்து விவசாயம் செய்க, இடைவெளி அறிந்து அறுவடை செய்க, தானியங்களை பாதுகாக்க. வரக்கூடிய நாட்களில் 3 நாட்கள் மழை இருக்கிறது, நல்ல மழை என்பதையும் புரிந்திருக்க இணைந்திருக்க வானிலை அறிக்கையுடன் நன்றி.